ஒன்பதாவது ஸ்லோகத்தில் கடைசியில் வந்து அயமபி பீஜ அவமர்சகான்னு ஒன்று பார்த்தோம் இந்த நாடக அந்த சந்தி பேஸ்ட் பண்ணி ஒன்று உங்களுக்கு வந்து பீஜ பீஜார்த்தசிய அவமர்ஷனம் தான் உங்களுக்கு வந்து விமர்ச சந்தி ஸோ இங்கே வந்து அந்த நந்தன்கிட்டேருந்து நந்தகுல லக்ஷ்மியை வந்து இந்த சாணக்கிய நானவன் தன்னுடைய ஒரு சதுர புத்தியினால் சதுர நீதி அவனுடைய சாணக்கிய நீத்தினால் சாகரம் போல் ரொம்ப கபீரமாக இருக்கிற ரொம்ப ஆழமாக இருக்கிற அந்த சந்திரகுப்தனுக்கு கொண்டு வந்து சேர்க்கரா அப்படிங்கிறது சொல்லப்பட்டது அந்த ஸ்லோகத்தில் அது வந்து ரூபக அதிசயோக்தையாக சொல்லப்பட்டது அதை வந்து என்னது அப்படின்னா பீஜ அவமர்ஷம் இப்போ வந்து நமக்கு வந்து விஷயமே அதானே இப்போ வந்து இந்த கதையினுடைய பீஜத்தை திருப்பியும் இது பண்ணுறது கர்ப்பசந்தியில் சொல்லப்பட்ட பிரசித்தமாக்கப்பட்ட அந்த பீஜத்தினுடைய அர்த்தத்தை உணக திருப்பி சொல்கிறது தான் இங்கே வந்து விமர்ச சந்தி அதான் அவமர்ஷனம்ங்கிறது விமர்ச சந்தியோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லை அதுதான் விமர்ச சந்திங்கிறத சொல்கிறார் மேலும் வந்து இங்கே ரூபக அதிசயோக்தின்னு நேத்தி நேத்தி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை நேத்தி கிளாஸில் அது வந்து ரூபக அதி அதிசயோக்தியே என்ன உங்களுக்கு உபமானம் உபமேயம் இருக்குது அதாவது நீலோத்பல துவந்தவாத்து நிஸ்தரந்தி சிதாகா சராகாங்கிறது உங்களுக்கு குவலையானந்தம் எக்ஸாம்பிள் அதில் வந்து நீலோத்பலம் ஷரம் இது ரெண்டும் வந்து உப்பமான வாச்சகம் அந்த சப்தங்கள் மூலமாக லோச்சனம் மற்றும் கட்டாட்சங்கிற ஒரு உபமேய வாச்சகத்தை மறைச்சி வைக்கிறது அதே மாதிரி இங்கே வந்து இந்த சதுர தூதி இவைகள் மூலமாக இந்த சாணக்கிய ரூபமான நீதியானது மறைக்கப்பட்டு இருக்குது ஸோ இங்கே வந்து அத்தியவசானம் நிகீரிய அத்தியவசானம்ங்கிறதுனால இது வந்து ரூபக அதிசயோக்தின்னு சொல்லி முடிக்கிறேன்

அந்த உற்சவத்துக்கு என்ன வந்து ஒரு 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 பாவம் இருக்கணும் என்ன ஒரு ஒரு கோலாகலம் இருக்கணும் நகரத்தில் அது எதுவுமே தெரியலையே ஆரிய வைகினரே இந்த கஞ்சுக்கியை பார்த்து சொல்கிறார் சொல்கிறான் சந்திரகுப்தன் அத அஸ்மத் வச்சனாத்து ஆகோஷிதா குஸ்மபுரே கௌமுதி மகோத்சவா ஸோ என்னுடைய வச்சனம் என்னுடைய ஒரு ஆக்னிய அது இந்த பாட்டலிபுர புற நகரத்தில் கௌமுதி மகோத்சவம் வந்து கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோஷனா இருக்கு பாரு அது வந்து அஸ்மத் வசனாத்து கோஷிதா என்னுடைய வார்த்தைகளினால் கோஷனா செய்யப்பட்ட அனௌன்ஸ் செய்யப்பட்ட அந்த குசுமபுரே குசுமபுரத்தில் கௌமுதி மகோத்சவாக என்ன கொண்டாடப்படலையா அப்படின்னு கேக்குறான் மேலே வேற என்ன உங்க நீங்க சொன்னது வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டது தான் அப்படிங்கிறான் ராஜா தத் கிம் ந அப்ப அப்ப ஜனங்களால வந்து மக்களால என்னுடைய வார்த்தைகள் வந்து ஏன் வந்து ஃபாலோ பண்ணப்படல படல மேல கஞ்சுக்கி கர்ணோ பிதாய சாந்தம் பாபம் சாந்தம் அஸ்கலித பூர்வம் தேவசிய காதுகளை மூடிண்டு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா வந்து இந்த பிருத்வியில இந்த பூமியில எப்பவுமே உங்களுடைய உங்களுடைய அந்த ஆக்னியங்கிறது மக்களால வந்து ஃபாலோ பண்ணப்படுறது அது வந்து அஸ்கலித பூர்வம் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு ஸ்கலனம் இல்லை அந்த உங்களுடைய சாசனம்னா இங்கே ஆக்ஞியான்னு அர்த்தம் அந்த ஆக்ஞேக்கு ஒரு ஸ்கலனம் ஒரு ஒரு ஷேக்கி அது வந்து இல்லை முன்ன கதம் பௌரேஷு ஸ்கலித்தும் அர்ஹதி இப்போ மாத்திரம் எப்படி இருக்க முடியும் இப்போ இப்போயும் எவ்ரி ஒன் ஃபாலோஸ் யுவர் ஆர்டர்னு அர்த்தம் புரியுறதா இது வரைக்கும் உங்களுடைய சாசனம்ங்கிறது சாசனத்தில் ஒரு தடுமாற்றமும் இல்லை அதனால் நீங்கள் உங்களால் கொடுக்கப்பட்டது எல்லாராலையும் பண்ணப்பட்டது எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த மாதிரி இருக்கும் போது இப்ப வந்து அவள் பாலனம் பண்ணாம எப்படி இருப்பா டெஃபினட்டா பாலனம் பண்ணுவா அப்படிங்கிறான் அப்படிங்கிறார் கஞ்சிக்கு மேலே ராஜா ராஜா தெரியலையே ஒரு கோலாகலமே இல்லையாங்க இல்லையா வேஷ ந நலங்குவந்தி ரத்திய प्रतु जगन इलला प्रतु जगन भरा क्रांति मंदई ही भरा आक्रांता मंदई ही प्रयात प्रयातई ही अन्योन्यम स्पर्धा माना हा ना च ग्रह विववई ही स्वामी ना हा मुक्तशंका हा साक्षम स्त्री विही वजन दे विधिम विधि ஸோ வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகிறது அப்படின்னா அந்த நகரத்தில் வந்து கோலாகலம் பயங்கரமாக இருக்கும் அந்த அந்த கோலாகலம் என்னெல்லாம் வந்து காணப்பட வேண்டும் பட் எதுவுமே இங்கே இல்லையே அப்படிங்கிறத இங்க சொல்றான் நன்றாக ரொம்ப சதுரமான கதைகளால கதா குஷலைகி அந்த மாதிரி நன்னா பேசுகிற அந்த அந்த தூர்த்தா இருக்கா பாரு அவளால் ஃபாலோ பண்ணப்படுற இந்த வேஷனார்யகை இந்த விலாசின் வ வாரவிலாசின்யா இருக்காபாரு அவ வந்து அவாளனுடைய ஸ்தலபரங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ஒரு மந்த கத்தியோட போயிட்டுருப்பாள் அவளை பின்தொடர்ந்துட்டு நன்ன வாட்சாலம் உள்ள இந்த தூர்த்தா வந்து அவளை பின்தொடர்ந்துருப்பாள் அதெல்லாம் வந்து ந அலங்கூர்வந்தி அதெல்லாம் இங்கே ஒன்றும் காணப்படலையே மேலும் அந்யோன்யம் ஸ்பர்தமானா நஜக் கிரக வைப விபவைஹி சுவாமிநக முக்தசங்காக மேலும் ஒத்த ஒத்தருக்கும் அவாளனுடைய ஒரு விபவங்கள் அவாளனுடைய ஒரு சொத்துங்கிறது இருக்குல்ல முன்ன வந்து நந்த நந்தன் உயிரோட நந்தன் ஆண்டுன்றிருக்கும் பொழுது அவாவா தன்னுடைய அந்த அந்த ப்ராஸ்பரிட்டி அந்த சம்ருத்தியை வெள்ள காண்பிக்கிறதுக்கு பயந்துன்றிருப்பா இப்போ நந்தன் போனதுக்கு இல் இல்லை அதனால அவாவா தன்கிட்ட இருக்க விபவங்களை வெள்ளை காமிச்சுக்குறதுக்கோசரமே தன் தங்களுடைய ஸ்திரீகளோட ஸ்வச்சமாக சம்ச இது பண்ணிகிட்டு இருப்பா சஞ்சாரம் பண்ணிகிட்டுருப்பா அவாளாமும் காணப்படலையே ஸோ தெர் இஸ் நோ நாட் ஈவன் ட்ரேஸ் ஆஃப் எனிதிங் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தில் புரியுறதா ஸோ தூர்த்தை அநீயமான ஸ்புடச்சதுர கதா கோவிதை வேஷனாரிய நலங்குவந்தி ரத்தியா ப்ரிஜகன பராக்கிராந்தி மந்தை பிரயாத்தை வந்து என்னன்னா வேஷனார்வியகா இந்த இந்த வேஷியா ஸ்திரீகள் இருக்காளே அவ வந்து ஸ்புட்ட சதுர கதா கோவிதைஹி தூர்த்தைஹி அந்நீயமானாக ஸ்புட்டம் நன்றாக சுவியக்தம் அர்த்தம் ஸ்புட்டம்னா ஆ சதுரம் ரொம்ப ஒரு சதுரத்தாவோட கோவிதை பேசக்கூடிய கதைகளை சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உள்ளவர்களான தூத்தர்களால் தூர்த்தர்களால் அந்வீயமானாக அந்நீயமானாகனா பின்தொடர பட படுபவர்களான அந்த வேஷ்யா நாரியக எப்படி எப்படி இருக்கா மேலும் அவா அப்படின்னா பிரிது ஜகன பரா கிராந்தி மந்தைஹி பிரயாதைகி ஸோ அவாளனுடைய அஹ் பிரிது ஜகனம் பிரிதுனா ரொம்ப ஸ்தூலம் ஸ்தூலமாக இருக்கிற அந்த ஸ்திரீனுடைய கட்டியாக புரோபாக அது அதனுடைய பரக அதனுடைய பாரத்தினால அதனுடைய பாரத்தினுடைய ஆக்கிரமணத்தினால அந்த ஹெவினஸ்னால மந்தைகி ரொம்ப மொள்ளமாக பிரயாத்தைகி போய்கொண்டு இருப்பார்கள் போய்க்கு போய்கொண்டு இருப்பவர்களான அந்த வேஷியா நாரியர்களால் ரத்யாஹான ந இந்த ராஜமார்க்கங்கள் அலங்காரம் செய்யப்படவில்லை அப்படின்னா அவளாம் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்றதுக்கு அந்த இவாளாம் பின்தொடர்ந்துட்டு போவா அவாளாம் யாருமே காணமே சாதாரணமாக தினோ தைனந்திக்கமாக என்ன நடக்கிறதோ அதுதான் நடந்துன்றிருக்கே தவிர ஐ ஐ எம் நாட் ஏபிள் டு சி எனிபடி லைக் திஸ் அப்படிங்கிறான் மேலும் பௌரமுகியாக அப்புறம் மேலே வந்து கிரகவிபவை அன்யோன்யம் ஸ்பர்தன பௌரமுகியா முக்தசங்கா சந்த ஸ்திரீபி சாக்கம் அபிலஷித்தம் பார்வணம் விதிம் நஜந்தே மேலும் என்ன அப்படின்னா இந்த பௌரமுக்கியாக இருக்காள அவ வந்து பௌரமுக்கியாகனால் அந்த அந்த புறவாசி அந்த அந்த புறத்தில் வசிக்கிறவாள்ல ரொம்ப சிரேஷ்டா அப்படி இருக்கிறவா அந்த பௌரமுக்கியாக அப்படிப்பட்ட ஜனங்கள் சுவாமினக வீட்டு தன்னுடைய தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது கிரகவிபவைகி அன்யோன்யம் பரஸ்பரம் ஸ்பர்தமானாக ஸ்பர்தாம் குறுவந்த அந்த இவாளுக்கு வை வைப விபவம் ஜாஸ்தியா அவளுக்கு விபவம் ஜாஸ்தியான்னு ஒரு அகமஹமிக்கையா ஸ்பர்தமானாக கிரக சுவாமினாக அந்தந்த வீட்டினுடைய சுவாமிகள் அப்படின்னா அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இருக்காம்பார் ஒத்த ஒத்தரும் என்ன அப்படின்னா கிரக வைபை தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த சொத்து ஆர் அவளுடைய அந்த என்னோட பைசாவினுடைய ஒரு அந்த ஆடம்பரம் அந்த வெல்த்தை வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கிறது அதை வந்து அந்யோன்யம் ஆஹா உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கா எங்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கான்னு முன்ன நந்தன் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணது இல்லையா ஏன்னா நந்தன் தன்னுடைய இவாளுடைய விபவத்தை புடிங்கின்றுவானோங்கிற ஒரு பயத்துல கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருந்த இந்த இப்போ ஒரு முக்கியாக கிரக இவா இப்போ தன்னுடைய அன்யோன்யம் ஸ்பர்தமானாக உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கா எங்கிட்ட ஜாஸ்தி இருக்கான்னுட்டு அந்த தன்னோட விபவத்தை காமிக்கிறதுக்கு மேலும் அவ எப்படி இருக்கா அப்படின்னா முக்தசங்காக அவளுக்கு வந்து பயங்கிறது இல்லை ஏன் பயங்கிறது இல்லை இங்கே வந்து நந்தன்னு போடலை ஏன் அவளுக்கு வந்து முக்தசங்காகு போட்டானா ஏன் நிர்பீகாகா அப்படின்னா முன்னாடி வந்து நந்தநாண்டு இருக்கும் பொழுது அவளுக்கு பயங்கிறது இருந்தது எப்போ ராஜா வந்து தன்னோட பலத்தெல்லாம் எடுத்துட்டுருவானோங்கிற ஒரு ஒரு பயம் இருந்தது இப்போ அந்த மாதிரி இல்லாம அவ வாளுக்கு இருக்கிற ஒரு சம்பத்தை ஒரு ஸ்பர்தா மூலமாக நீ பெட்டரா நான் பெட்டரானு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு தன்னுடைய ஸ்ரீபிகி சாகம் அவவாளினுடைய ஸ்திரீகளோடு கூட அபிலஷிதம் ரொம்ப விருப்பப்பட்ட பார்வணம்னா இந்த ஒரு கார்த்திக்யாம் பௌர்ணமாசியாம் பவம் அதுதான் வந்து பார்வணங்கிறது அந்த பார்வணம் அந்த ஃபெஸ்டிவல் அந்த விதியை விதிம் என்ன பஜந்தே அந்த மாதிரி யாரும் பண்ணவே இல்லையேபா அப்படின்னு சொல்றான் புரியுறதா முன்ன நந்தன்தில் வந்து தெர் வாஸ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பட் வந்து இப்போ வந்து அவ்வளோ கிடையாது எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்வேச்சா சஞ்ச ஸ்வேட்ச சஞ்சாரங்கிறது இருக்கு என்னுடைய ராஜ்யத்தில் புரியுறதா நந்தனுடைய ராஜ்யத்தில் பிரஜைகளினுடைய ஒரு ஒரு அவன் வந்து ஒரு அர்த்த லோலுப்பன் அப்படி இருக்கிற அந்த நந்தனானவன் தன்னுடைய தனங்களை எடுத்துருவானோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது ஆனால் இப்போ நான் இந்த சந்திரகுப்தன் வந்து ராஜ்யத்தை சாசனம் பண்ணுறதுனால பிரஜைகளுக்கு அந்த மாதிரி ஒரு பயமும் கிடையாது அதனால அதனுடைய பலம் என்ன அப்படின்னா முக்தாம்சகா புரியுறதா க்ளியராக தேவ ஏவமேவ ஏத்தது அது வந்து அப்படி அப்படியே தான் நீங்க சொல்றது அப்படின்றான் வந்து தடுமாறுறார் பேசுறதுக்கு ஏன்னா சாணக்கியாக கவுதி மகோத்சவம் செலிபிரேஷன் கிடையாது ஆனா ராஜாவான சந்திரகுப்தன் செலிப்ரேஷன் நடக்கலையான்னு இவர்கிட்ட இஸ் அனேபிள் டு ஆன்சர் இவ்வா ரெண்டு பேருக்கு நடுவுல யாருக்கு வந்து சாதகமாக பேசுறது ஆர் சொல்ற வார்த்தைகளை கரெக்டாக சொல்லணும் ஐயோ உங்களுக்கு தெரியாதா சாணக்கியன் தான் இதை கேன்சல் பண்ணார் அப்படின்னு பொட்டுன்னு போட்டும் உடைக்க முடியாது புரியுறதா சாணக்கியன் சொன்னதை சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க கௌமுதி மகோத்சவத்தை பத்தி கேட்குற இல்லையு ராஜா கேட்க முடியாது ஸோ அவருடைய நிலைமைங்கிறது ஒரு மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலமை ராஜா ராஜாக்கு அகைன்ஸ்டாவும் பேச முடியாது

மௌ கௌமதி மகோத்சவம்ங்கிறது அதனுடைய செலிப்ரேஷனை செலிப்ரேஷன் அதனுடைய கொண்டாட்டம்ங்கிறது நிறுத்தப்பட்டது ம் ராஜா சக்ரோதம் ஆ கேண்ண யாரால் நிறுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறான் ஆ கஞ்சுக்கி தேவை நாத்தபரம் விஞ்ஞாபித்தும் சக்யம் ந அதபரம் விஞ்ஞாபயித்தும் சக்யம் இதுக்கு மேல வந்து என்னால எதுவுமே வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறார் ஆரிய அப்பகமாணம் அசயரரமணீய விஷய அப்படின்னு கேக்குறான் ஆரியன் ஆனவர் கண்ணுக்கு ரொம்ப ஒரு அழகை இந்த மகோத் ஆரியன் சாணக்கியனால் நிறுத்த நிறுத்தப்படலையோனோ அப்படின்ற மாதிரி கேக்குற புரியுறதா இந்த ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான இந்த உற்சவமானது அவரால் தடுக்கப்படவில்லையோனோ அப்படின்னு கேக்கிறான் தேவ கஹ

அங்கேந்து களம்பிடுறார் நம்ம இவர் கஞ்சுக்கி மேலாம் நாட்டையுண சரியா தத்த பிரவிஷதி ஆசனஸ்தவனக கோபானுவித்தாம் சிந்தாம் நாட்டையு கோபத்தோட ஒரு கவலையையும் காமிச்சுண்டு இருக்கிற அந்த சாணக்கியனானவர் இப்ப வந்தாச்சு அடுத்தது அவர் வந்து ஆசனத்தில் இருக்கார் அவர் அவருடைய பவனத்தில் அவர் வந்து கோவத்தோட இருந்துட்டு ஒரு க ஒரு கவலையையும் தன்னுடைய அபிநயம் மூலமாக காட்டிண்டு காட்டின்னு சாணக்கியனுடைய பிரவேசம் அங்கே மேலே கதம் என்னோட வந்து அந்த துராத்மாவான வந்து கதம் அவனுக்கு என்ன ஒரு இது நந்தம்

வ நகரா நிறாய நந்தம் யதா மௌரிய விஷலம் நிரும் அகோ இந்த கிருத்த கிருத்தக ஆகனாலே அபராத சரியா செய்யப்பட்ட அந்த கோ அந்த அபராதத்தோடு இருக்கிற அந்த கௌட்டில்யன் சாணக்கியனானவர் புஜக இவ ஒரு சர்ப்பம் போல நகராத்து இந்த குசுமபுர நகராத்து நிறையா நிரத்திய யதா விதமாக நந்தன் ஹ்வந்தை அழிச்சுட்ட மௌரியவிஷலம் சந்திரகுத்தமௌரியன் நிற்பம் அகோத் அவனராஜா வாக்கிணோ ததே அவ்வாரே அதே அதே தின பிரக்கேணி மௌரிய இந்தோ நானும் கூட இந்த இந்த சந்திரகுப்தனுடைய ஷிரம் அப்பஹராமி அவனுடைய ராஜலக்மியை நான் வந்து அபகாரம் பண்ணுவேன் அபகாரம் பண்ணுவேன்னா எனக்கு சுவாயத்தமாக ஆக்கின்றுவேன் அந்த ல ராதலக்ஷ்மியை இது கிருத்ததீஹி இந்த மாதிரி ஒரு ஒரு கிருத நிஷய அந்த சாணக் அந்த இவனானவன் யுவனானவன் ராட்சசனானவன் ஏஷ என்னுடைய இந்த புத்தியேகே பிரபாவம் இந்த புத்தியினுடைய ஒரு மகாத்மியம் அதை அதிசயித்தும் அதை தாண்டுவதற்கு வியவசிதா அதில் அந்த பிரயத்தனத்தில் அவன் ஈடு ஈடுபட்டு இருக்கான் இத்தியகோ அசிய துர்வியுர் துர்வியவசிதம் இது இந்த மாதிரி இவனுக்கு வந்து ஒரு 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 ஒர்க்கில் வந்து அவன் விவசித்தாக ஈடுபட்டுகிட்டு இருக்கான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரயத்தனத்தில் அந்த சா ராட்சசனானவன் ஈடுபட்டுருக்கான் நான் எப்படி அந்த நந்தனை வந்து அழிச்சேனோ குலத்தோட கூட அதே மாதிரி நான் வந்து ஒரு ஒரு சர்ப்பம் போல் நான் வந்து அந்த அந்த நகரத்துலேருந்து வெள்ளை துரத்தினேனோ நந்தனை அதே மாதிரி நான் வந்து இவன் வந்து இவன சந்திரகுப்தன் கிட்ட இருந்து அந்த ராஜலக்ஷ்மியை அபகாரம் இருக்கான் சாணக்கியன் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான் எப்படி நான் பண்ணேனோ ஹிஇஸ் ரெடி டு அட்டாக் பேக் நான் எப்படி வந்து புஜக இவ அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி வந்து ஒரு சர்ப்பம் வந்து அந்த டைம் வரும்போது டபால் அட்டாக் பண்ணுமோ அதே மாதிரி நான் எனக்கு எனக்கு ஒரு அபமானம்ங்கிறது அந்த நந்தனால் உண்டாக்கப்பட்டது அப்படி இருக்கிற எங்க எந்த இடத்துல அகங்கிறது ராட்சசனுக்கு போகும் சார் சாணக்கியனுக்கு போகாது அப்படிப்பட்ட நான் அப்படிப்பட்ட அதாவது ராட்சசன் என்ன யோசிக்கிறாங்கிறத இவன் யோசிச்சு நமக்கு சொல்றான்

ஆயம் அயம் அகம் சாணக்கியன்னு போட்டுருக்கா தப்புசன்னு சொல்றான் விரம்யதாம் அஸ்மாத்து துர்வியசனாத்து இந்த ஒரு ஒரு துஷ்ட வியாபாரத்துலேருந்து உட்டுடு அப்படிங்கிறான் துஷ்ட வியாபாரத்தை உட்டுடு நீ அப்படிங்கிறான் குத்தஹா ஏன் அப்படின்னா

மதனு கிருத்தேகே பிரதான ஆ ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறோம் உத்ஸிக்தா கூசஜீவ திருஷ்ட ராஜ்யதந்திரோ நந்தா அசௌ ந பவதி சந்திரகுப்தா ஏஷா ஸோ வந்து ஏஷா சந்திரகுப்தா ந நந்த அசௌ நந்தக ந பவதி இப்போ இருக்கான இந்த ராஜா இவன் வந்து நந்தனில்லை இவன் சந்திரகுப்தன் நந்தன் இல்லைங்கிறதுக்கு அந்த நந்தனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா உற்சித்தக குசச்சிவ திருஷ்ட ராஜ்ய தந்திரா உற்சித்தக ரொம்ப உத்தண்டமாக ரொம்ப கர்வத்தோடு இருக்கின்ற கு கெட்ட சச்சிவர்கள் அதனால் திருஷ்ட ராஜ்யபரக ரொம்ப சஞ்சாலித ஒரு ஒரு ராஜ்யபாரம் அதோடு இருக்கின்ற அந்த நந்தனானவன் அந்த மாதிரி இருந்தால் அவன் வந்து நல்ல நல்ல மந்திரிகளோடு இல்லை கெட்ட மந்திரிகளோடு இருந்தான் அந்த நந்தனானவன் சரியா உற்சிக அசௌ நந்தக ரொம்ப கர்வித்தோட கர்வத்தோடு இருக்கின்ற குசஜீவ திருஷ்ட ராஜ்யதந்திர கெட்ட குமந்திரிகளால் திருஷ்டம் அவாளால பாலிதம் ஆர் அவளால் பரிபாலனம் பண்ணப்பட்ட ஒரு ராஜ்யதந்திரம் அதோடு இருக்கின்ற இருந்தால் அந்த நந்தன் சந்திர ஏஷ சந்திரகுப்த ததா நபதி இந்த சந்திரகுப்தன் ஆனவன் அந்த மாதிரி கெட்ட மந்திரிகளோடையோ ஒரு கர்வத்தோடு இருக்கிறவாளோடையோ இவன் இல்லை மேலும் சாணக்கிய த்வமப்பிச்ச நெய்வ இது வந்து ராட்சசனை தானே வந்து அசியம் பண்ணிட்டு ஏன்னா ராட்சச ராட்சசன் மேலே பார்த்து ஆகாஷத்தை பார்த்து கூப்பிட்டுருக்கானோ அவனே ராட்சசம் இருக்கிற மாதிரி அசிவம் பண்ணிட்டு பேசுகிறான் மேலும் யுவமப்பி சாணக்கிய நெய்வ நீயும் வந்து சாணக்கியன் கிடையாது நீ என் நீ என்ன நானான அப்படிங்கிறான் கேவலம் தே பிரதான வைரம் மதனுக்குருத்தேகே சாதர்மியம் அஸ்தி உனக்கும் எனக்கும் ஒரு சமான தர்மம் இருக்குன்னு நான் சொல்லணும் அப்படின்னா அந்த பிரதான வைரம்ங்கிறது பிரதான வைரம்ங்கிறது என்ன அப்படின்னா எப்படி நான் வந்து நந்தன்கிட்ட ஒரு வைரி பாவத்தோடு இருந்தேனோ அதே மாதிரி நீ சந்திரகுப்தன்கிட்ட இருக்கு உங்களுக்கு பிடிக்காத ராஜா கிட்ட வைரி பாவத்தோடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சமான தர்மம் தான் உனக்கும் எனக்கும் இருக்குது புரியுறதா அதை தவிர நீ வந்து லவலேஷம் கூட என் புத்திக்கு சமானம் ஆக மாட்ட அப்படிங்கிறத சொல்கிற நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி நான் சொல்லணும் அப்படின்னா அது வந்து அந்த வைரி பாவம் மெயின்டைன் பண்ணுறோம் பர் வர ராஜாக்கள் கிட்டலாம் ஆ அது தான் நமக்கு வந்து சமான தர்மம் யூ ஆர் நோ வேர் நியர் மைடலக்சுவல் கேபபிலிட்டி புரியுறதா கேவலம் வைரம் கேவலம் தவமயா தவ மைய அஸ்தி அது புத்தி பிரகர்ஷேன இது பாவா என்ன கேட்டேன் பிரதான மேலே அப்ப வந்து அப்ப வந்து சமான தர்மம்ங்கிறது சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி யார் ராஜா யாரு நாட்டை ஆண்டாலும் அவன் நமக்கு செருப்பிடல அவ நமக்கு சரி வரலன்னு நினைச்சுண்டோனா அவ கிட்ட ஒரு வைரி பாவத்தை உண்டு பண்ணிக்கிறோம் பத்தேலா அது என்கிட்டயும் இருக்கு ராட்சசன் கிட்டயும் இருக்குங்கிறான் இங்க கான்டெக்ட் இங்க கான்டெக்ட் ராட்சசன் ஹாஸ் அ வைரி பாவம் டுவர்ட்ஸ் சந்திரகுப்தன் அண்ட் சாணக்கியா ஹேஸ் சேம் வைரி பாவம் டுவர்ட்ஸ் ஹேட் த சேம் வைரி பாவம் டுவர்ட்ஸ் நந்தன் ஸோ அந்த வைரித்துவம் அந்த பிரதான வைரங்கிறது தான் எனக்கும் அவனுக்கும் உள்ள சிமிலாரிட்டியை தவிர அதர் தன் தட் எனக்கும் அவனுக்கும் ஒரு சிமிலாரிட்டியும் கிடையாது எப்படி நந்தனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் எதுவும் இல்லையோ அதே மாதிரி என்னுடைய புத்தி சாமர்த்தியத்துக்கு அவன் ஹிஇஸ் நோவேர் நியர் அப்படின்னு சமானமாக எனக்கும் அவனுக்கும் எதாவது ஒன்று சொல்லிக்கலான்னா இதுதான் இவா ரெண்டு பேருக்குள்ளே இல்லை சி ஹீ நோஸ் வை சாணக்கியனுக்கு வந்து ஏன் வந்து ராட்சசனை வந்து சந்திரகுப்தனுக்கு சச்சிவனாக கொண்டு வரணும் அப்படின்னா அவனுடைய அந்த அத் அந்தனுடைய சுவாமி அவன் சுவாமி கிட்ட இருக்கிற அந்த நந்தன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஒரு இது இருக்குல்லையா என்ன சொல்றது பக்தி ஆமா அந்த அந்த பக்தி கோசரம் தான் இவ்வளோ ஒரு விஸ்வாசியான ஒரு மந்திரி வந்து என்னுடைய சந்திரகுப்தனுக்கு இருந்தானா தெர் இஸ் நோ வன் டு அட்டாக் ஹிம் ஹி வில் பி சேஃப் ஆல்வேஸ்ங்கிற ஒரு தான் ராட்சசனை நோக்கின்னு வரா இங்க வந்து உபமாலங்காரம் சொல்லியிருக்கார் இங்க வந்து வெத்திரேக்கம் கூட சொல்லலாம் நம்போ இல்லையா

ஹி ஏஷக பிரதீபம் துஷகா ஸோ வந்து இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து ரொம்ப வந்து இதை பற்றி கவலைப்படக்கூடாது ஏன்னா அந்த இவன் இருக்காம்பர் மலையகேத்து அவனை காணர் பண்ணுறதுக்கு நான் வந்து பாகுராயண பாகுராயண அமிச்சாச்சு சரியா அதுக்கப்புறம் ஸ்பஷாகா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்பைஸ்னு அர்த்தம் அப்பசற்பக சரஹ ஸ்பஷஹா இத்தியமரகா ஓகேவா ஸோ சித்தார்த்தகன் முதலிய ஸ்பஷாகா அந்த ஸ்பைஸ் பாரு அவ வந்து ராட்சசனை ஆல்ரெடி அவங்ககிட்ட போய் சேர்ந்தாச்சு அதனால் என்னுடைய இதுனால் என்னுடைய குஷலதா என்னுடைய புத்தினால் இப்போ நான் இன்னொன்று என்ன ஒன்று கிளப்பி விட்ருக்கேன் அப்படின்னா சந்திரகுப்தனுக்கும் எனக்கும் வந்து ஒரு வியாஜேன ஒரு கலக இந்த கலகம் இருக்குது கிருத்திரிம கழகத்தை கலப்பி விட்ருக்கேன் எதுக்கு அதாவது நான் வந்து உற்சவம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் அவன் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால சாணக்கியனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் தெர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுங்கிற ஒரு ப ஒரு 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 கிருத்திரிமத்தை நான் வந்து கிருத்திரிம கலகத்தை நான் வந்து உண்டாக்கியிருக்கேன் ஒரு ஃபால்ஸ் கலகம் உண்மை கிடையாது எனக்கும் உனக்கும் அதனால் இந்த மாதிரி நான் ஒரு ஒரு சண்டையை வந்து கிளப்பி விட்டதுனால ஃபால்ஸாக அந்த அந்த எனக்கு பிரதிகூலமாக இருக்கிற அந்த ராட்சசனானவன் தனக்கு தன்னுடைய புத்தியோட ஹெல்ப்போட அந்த மலையகேத்துவான கிட்டேருந்து அவனை வந்து நான் இன்னும் தூரம் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறான் புரியதா சோ மத்யகி கில சோ அபி பர்வத வியாப்த பிரதிஷ்டாந்தரைஹி மத் அப்படிங்கிற அப்படிங்கறதுல இந்த இடத்துல என்னுடைய பிரித்தியர்களால் என்னுடைய பிரித்தியர்கள் யாருனா பாகுராயணன் முதலியவர்களால் பிரதிஷ்டாந்தரைஹி பிரதிஷ்டா அப்படிங்கிறது என்னுடைய ஆக்னியா அதை ஃபாலோ பண்ணிண்டு அதை வந்து எவ்வளோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறா அது மூலமாக அந்த ஆக்னியினுடைய அந்தர்ஹிதாக எதுனால குப்த அந்த தைஹி குப்த வேஷைகி அந்த குப்த வேஷத்தில் இருந்துட்டுருக்கிற சத்பிகி அவ வந்து பர்வத்த சுத்தக வியாப்தக நாம ஸோ பர்வத்துத்தனான அந்த மலையகேத்து வந்து யாரால் சூழப்பட்டிருக்கான் அப்படின்னா அந்த பாகுராயணன் அவனை வந்து இது பண்ணிட்டுருக்கான் அவன் அவன் வெளில வராமல் அவன் வந்து ராட்சஸனோட சேராமல் அவனை தடுக்கிறது யார் அப்படின்னா அந்த இவா முத் இந்த பாகுராயணன் முதலே என்னுடைய பிரத்தியர்கள் பிருத்தியர்கள் பிரவிஷ்டாந்தரை மத் பிருத்தியைகி சக பர்வத்துதா அப்படி வியாப்த கில அப்படிங்கிறார் என்னுடைய பலவிதமான ஆத்தியைகளால் ஒரு ஆயதி கிருத்தமாக இருக்கின்றிருக்கவா யார் அப்படின்னா இந்த பாகுராயணன் முதலிய பரிசாரகர்கள் அந்த ஸ்பைஸு அவ வந்து சக அந்த பர்வத்தூத்தனை வியாப்தக சூழ்ந்துன்றிருக்கா மேலும் என்ன அப்படின்னா சித்தார்த்தகாத்தியாக ஸ்பஷாக நியோக சாதன விதோ உத்தியுக்தாக ச மேலும் இந்த சித்தார்த்தகன் முதலிய அந்த சித்தார்த்தகன் யாரு அந்த இவனை தப்பிக்க வச்சான் யார சக்கடதாசனை ஆ இருக்கா ஞாபகம் இருக்கோ அந்த சித்தார்த்தகன் வந்து சக்கட்டதாசனை தப்பிக்க வச்சு அந்த சக்கட்டதாசனை கொண்டு போய் இவர் ராட்சசன் கிட்ட விட்டுட்டு அவனுடைய விசுவாச பாத்திரத்துக்கு ஆளாயிட்டான் இந்த சித்தார்த்தகன் சோ அதனால இந்த சித்தார்த்தக முதலிய சித்தார்த்தகாத்தியாக ஸ்பசாகா சித்தார்த்தகன் முதலிய ஸ்பஷாகனா சராகா ஸ்பைஸ் அவா நியோக சாதன விதவ் நியோகம் நியோகம்னாலே என்னால் என்னால் ஆதேசம் செய்யப்பட்ட விஷயங்களினுடைய அந்த சாதன கர்மணி உத்தியுக்தாகனா அவ வந்து ஈடுபட்டு இருக்கா தே ஆர் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட் தட் தட் வாஸ் இன்ஸ்ட்ரக்டட் டு தெம் இப்போ பேதகுசல ஏஷ அஹம் மௌரியேந்த மௌ மௌரியேந்துனா கைதவேன கலகம் கிருத்துவா மேலும் நான் என்ன அப்படின்னா பேகுசலகா ஏஷகா அகம் மௌரியேந்துனா நான் இப் இப்போ வந்து இந்த இவனோட இந்த சந்திரகுப்தனோட எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னு இருக்குது அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் புரியுறதா உங்களுக்கு சம்பிரத்தி இப்பொழுது பேத குஷலகா ஒரு ஒரு பேதத்தில் பேதத்தை உண்ட் உண்டாக்குறதுல ஒரு குஷலன் ஒரு நிபுணனாக இருக்கிற அகம் சாணக்கிய கைதவேனை கைதவம்னாலே சலம் சலேன மௌரியேந்துனா இந்த சந்திரகுப்தனோடு கூட கலகம் கிருத்வா ஒரு கலகம் ஒரு விவாதம் அவனுக்கும் எனக்கும் ஒரு டிஸ்பாரிட்டி உண்டாக்கிற மாதிரி ஒரு சலேன கிருத்வா அது ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த பேதத்தை பிரதீபம் ராட்சசம்

இந்த மாதிரி ஒரு கலகத்தை உண்டாக்குனதுனால ராட்சசன் என்ன நினச்சிப்பான் இவனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் சாணக்கியனுக்கும் இனிமேல் ஒத்துப்போகலை ஸோ இதனால் மலையகேத்துவோடு நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவான் பட் அந்த பிளானையும் ஒழிச்சுடுவேன் ஸோ பிரதி பிரதீபம் அப்படின்னா பிரதிகூலம் எனக்கு பிரதிகூலமாக இருக்கின்ற அந்த இராட்சசம் ராட்சசனை ஏஷக அச்சிராத்து ஸ்வமதேன ஆத்ம ஆத்ம சந்தேன ஸோ நான் வந்து இந்த எனக்கு பிரதிகூலமாக இருக்கின்ற அந்த இராட்சசனை த்விஷஹ அப்படிங்கிறது எதிரி யார் இங்கே அப்படின்னா மலைய கேத்து அவங்கிட்டேந்து பேட்சியாமி பிரித்து விட்ருவேன் புரியுதா ஸ்வமதேன அப்படிங்கிறது ஸ்வபுத்தியா ஸோ வந்து இந்த 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 சக பர்வதூத அப்படி பிரவிஷ்டாந்தரை மத் பிரத்தியைகி அந்த பர்வத்தூதனானன் மலையகேதுவானவன் இந்த மாதிரிலாம் காரியம் பண்ணு இந்த மாதிரி இதில் வந்து ஆயத்தமாக இரு அப்படின்னு என்னால் தூண்டுவிக்கப்பட்ட மத்ருத்தியை என்னுடைய பிரித்தியர்களால் இந்த இடத்துல பாகுராய பாகுராயனாதிபிஹி அந்த பாகுராயணன் முதலிய பிரித்தியர்களால் வியாப்தக சூழப்பட்டவனாக இருக்கின்றான் இல்ல அல்லவா கிழ ச மேலும் சித்தார்த்தகாத்தியாக ஸ்பசாக நியோக சாதன விதவும் சித்தார்த்தகன் முதலிய ஸ்பசாகா அந்த தூதர்கள் அந்த ஸ்பைஸ் சாரர்கள் அவ வந்து நியோக சாதன விதோ உத்தியுக்தாக தன்னுடைய என்ன ஆதேசம் கொடுக்கப்பட்டதோ அந்த சாதனத்தை அடைவதற்கு அந்த வியாபாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அதுல தற்பராக பவந்தி புரியுறதா மேலும் சம்பிரதி இப்பொழுது பேத குஷலாக அகம் பேதத்தை பிளவை உண்டாக்குவதில் ஒரு நிபுணனான நான் சாணக்கியனான நான் கைதவேன மௌரியேந்துனா கலகம் கிருத்வா கைதவம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபால்ஸ் ஒரு ஒரு கிருத்திரிமம் ஒரு சலம் அது மூலமாக உலகத்துக்கு என்ன வந்து நான் வந்து சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னா எனக்கும் மௌரியந்துனு மௌரியந்துவான அந்த சந்திரகுப்தனுக்கும் ஒரு கலகம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்பி விட்டுருக்கேன் இந்த கௌமுதி மகோத்சவத்தில் நான் செலிப்ரேஷன் வாண்டான்னு சாணக்கிய சொன்னார் ஆனால் சந்திரகுப்தன் பண்ணிட்டார் சந்திரகுப்தனுக்கு இதனால மனசுல வருத்தம் சாணக்கியனுக்கு கோவம் இந்த மாதிரி ஒரு கலகத்தை கிருத்திரிமமாக கைதவ ரூபமாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் இதனால இந்த நியூஸ் யாருக்கு போகணும் ராட்சசனுக்கு போகும் ஸோ ராட்சசன் வேற ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி மலையகேத்துவை அடையணும்னு நினைப்பான் அந்த டைமில் பிரதீபம் இராட்சசம் எனக்கு பிரதிகூலமாக இருக்கின்ற இராட்சசனை ஏஷகா ஸ்வமதேன இந்த ரொம்ப என்னுடைய புத்தியான ஸ்வபுத்தியாக த்விஷத்ருவான மலயகேதோகோ கேத்துக்கிட்டேந்து பேட்சியாமி ராட்சசம் பிரதீபம் பிரதீபம் இராட்சசம் மலையகேத்தோகோ பேட்சியாமி பிரதீப் எனக்கு பிரதிகூலமாக இருக்கிற இராட்சசனை எதிரியிலே எதிரியான மலையகேத்துவிடமிருந்து பேச்சியாமி பிரிச்சுடுவேன் பிரதக்கரிஷியாமி புரியுறதா இங்க வந்து இந்த இங்கே இங்கதான் அபாய அபாவதாக காரிய நிஷ்டயா நியதாப்தி ம் நியதாப்திங்கிறது உங்களுக்கு நியதாப்தி பிரகரி தானே உனக்கு விமர்ச சந்தி ம் இந்த இடத்துல வந்து அபாய அபாவத அபாயத்த நியதாப்திக்கே உங்களுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா அபாய அபாவத்த காரிய நிச்சய நியதாப்திகா இல்லையா ஸோ வந்து என்ன அப்படின்னா ராட்சசன் வந்து நினச்சிப்பான் இந்த சாணக்கியனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் ஒரு ஒரு பேதம் ஒரு பேதபாவம்ங்கிறது வந்துடுத்து அப்படின்னு அவனுக்கு ஒன்றத்தை கிரியேட் பண்ணிட்டு ஆனால் அதில் கூட ஸ்வஸ்மின் குஷலம் எனக்கு தான் வந்து நன்மை இருக்குங்கிறத சாணக்கியனுக்கு அமையிறது இல்லையா அதுதான் நியதாப்தி அந்த அபாயங்கிறது இல்லாமல் காரியத்தினுடைய நிச்சயம் மேலே பிடிங்கோ ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா கஞ்சுகி இஸ் இஸ் நாட் அவேர் தட் இட் அ கலகம் சந்திரகுப்தா அண்ட் சாணக்கியாங்கிறது ஆஃப் இட் அதனால் அவர் வந்து சாணக்கியனையும் விட்டு கொடுக்க முடியல சந்திரகுப்தனையும் விட்டு கொடுக்க முடியல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டார்

தத்தக ராஜ்யா வல்லபாத்து மேலும் ராஜாவுக்கு வந்து பிரியமானவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவங்கிட்டேருந்து பயப்படணும் அன்னியேபியஷ ஏ லப்த பிரசாதாக விடாக அஸ்ய பவனே வசந்தி அதுக்கப்புறம் மேலே வந்து என்ன அப்படின்னா அந்நேபிய இத்தரேபியா லப்த பிரசாதாக எவர்களுக்கு வந்து ராஜாவினுடைய ஒரு அனுகிரகம் கிடச்சிருக்கோ அப்படி இருக்கிற அந்த விடாக தூர்த்தாக இருக்காள் அஸ்ய இந்த ராஜ்ஞ ராஜாவினுடைய தூர்த்தாக இருக்காள் ராஜ்ய பவனே வசந்தி யார் வந்து இந்த ராஜாவினுடைய பவனத்துல வசிச்சுட்டு இருக்கிற அந்த விடாக அவளுக்குலாமும் நாங்கள் ஒரு சலாம் போட்டானோம் இந்த மாதிரி ஸ்தானே கிருத தீன தியக தைன்யாத்து உன்முக தர்ஷன அபலபனைகி அதாவது தைன்ய ஸ்தானே அந்தந்த இடத்துல தைன்யாத்து உண்முக தர்ஷன அபலபனைஹி பிண்டார்த்தம் ஆயசியத இங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படி வந்து ஒரு நாய் வந்து ஒரு பிண்டத்துக்கோசரம் அது தலையை எப்படி தூக்குமோ அடிச்சிருவாளோ தன்னை ஏதோ ஹாம் பண்ணிடுவாளோன்னு உடம்பை வந்து சுருக்கிக்குமோ அப்புறம் ஆண் எப்போ கிடைக்குமோன்னு பலவிதமான ஒரு சேட்டைகளை அந்த நாய் பண்ணுறதோனோ அந் அந்த அதே மாதிரி இந்த ஸ்தானே எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கிருததிய அந்த மாதிரி ஒரு சிக்ஷிதாக ஒரு தீஹி புத்திஹி அப்படி இருக்கின்ற அந்த பண்டிதர்கள் என்ன சொல்லியிருக்கா இந்த தைன்ய ஸ்வபா இந்த தைன்ய இந்த மாதிரி தீன தீனஸ்வபாவத்தோடு இருக்கிறவாளுக்கு இந்த படித்த எந்த டைமில் என்ன பண்ணணும்னு இருக்கிற இந்த புத்திசாலிகள் அந்த பண்டிதாகா வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா த தரித்திரத்தினுடைய காரண தாரித்ய காரணத்தினால என்ன ஆறுது அப்படின்னா உன்முக தர்ஷன அபலபனைகி ஊர்த்வமுகம் அஹ் முகம் எஸ்மின்னு தத்து உன்முகம் அதாவது கிரீவத்தை வந்து கழுத்தை வந்து மேலே தூக்கிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்து இப்படி மேலே தூக்கி பாக்கிறது அபலபனானினா பொய்யா பேசுறது அதாவது அவ கிட்ட வெகும் ஒரு நல்ல விஷயமும் இருக்காது இருந்தாலும் அவளை பற்றி மித்தியாவா ஒரு ஆ நீங்க இப்படி அப்படின்னு அந்த சேவா ஈடுபட்டு இருக்கவா சொல்லி ஆனோம் பின்ட அர்த்தம்ங்கிறது நாய்க்கு வந்து ஒரு பிண்டம் இந்த சேவா தர்மத்தில் ஈடுபட்டுறவாளுக்கு அந்த பூஜ்யார்த்தம் ஆயசியதாக பலவிதமான கஷ்டத்துக்கு கிளிஷியமானசிய பலவிதமான கத் கஷ்டத்துக்கு உள்ள உட் உட்பட்டவர்களாக ஆகி கொண்டு என்ன அப்படின்னா லாகவ காரிணி ஒரு லகுதா ஒரு ஒரு நீச்ச நிலைமைக்கு போய் சேவா இந்த சுஷ்ருஷாங்கிறது எது மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்வவருத்தி விதுகு ஒரு நாய்க்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸோ அது என்னெல்லாம் பண்ணுமோ ஒரு பிண்டத்துக்கோசரம் அதே மாதிரி இந்த சேவையில் ஈடுபட்டுருக்கவா எல்லாருமே ஒரு நாயை போல காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறத யார் சொல்கிறா அப்படின்னா ரொம்ப படித்தவா சொல்லியிருக்கா கிருத்ததியா ஸ்தானே கிருத்ததியா அவ வந்து விதுகு அவா வந்து நினைக்கிறா அவ மன்னியந்தே தைஹி மன்யந்தே புரியுறதா அவள் வந்து ராஜா கிட்டேந்து பயப்படணும் அப்புறம் மந்திரி மந்திரிக்கிட்டேருந்து பயப்படணும் அதுக்கப்புறம் ராஜாவுக்கு வந்து பிரியனா யார் இருக்காளோ அவ கிட்ட பயப்படணும் அதுக்கப்புறம் ராஜ ராஜ மகா ராஜ இதில் வந்து அந்த பேலஸில் இருக்கிற அந்த விட்டர்கள் அவக்கிட்டேருந்தும் பயப்படணும் இந்த மாதிரி இவாலாம் வந்து இந்த வித்வத் ஜனங்கள் இருக்காளே அவ இந்த மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்கா இந்த தீனதானுடைய காரணம் என்ன அப்படி எப்படி அப்படின்னா அவளுக்கு ஸ்திதி என்ன அப்படின்னா அவள் வந்து முகத்தை மேலே வச்சுண்டு பார்க்கணும் ஆ சுவாமி இவர் தானா இவர் நமக்கு அடுத்த க்ஷணம் இவருடைய கட்டாட்சம் நம்ம மேலே விழாதா அப்படின்னு அவரை பற்றி பொய்யான பாஷணங்கள் மித்யா பாஷணம் பண்ணணும் எதோ எதுக்கோசரம் இதெல்லாம் போஜியார்த்தம் சா சாப்பாடு கோசரம் அது வந்து மேலும் என்ன அப்படின்னா அவைகள் ஆயசியத்தகா கஷ்டத்தை உண்டு பண்ணுறதுங்க அந்த சேவா பண்ணுறவாளுக்கு அது எப்படி இருக்குது மேலும் அப்படின்னா எப்படி ஒரு நாய் வந்து தன்னுடைய பிண்டத்துக்கோசரம் வாழை ஆட்டிண்டு கழுத்து தூக்கிண்டு தான் அடிச்சிருவாளோங்கிற ஒரு பயத்தில் உடம்பை சுருக்கிண்டு இருக்குமோ அதே மாதிரி சேவாதர்மத்தில் ஈடுபட்டவா இந்த மாதிரி அவளுடைய ஸ்திதி ஆகிடும் ஸோ இவருக்கு வந்து கஞ்சுக்கிக்கு வந்து தன் இந்த மாதிரி சாணக்கியனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் நடுவில் தான் இந்த மாதிரி மாட்டின்னு இருக்கோமே பிகாஸ் அவருக்கு தெரியாது அது ஒரு கபட்டம்னுட்டும் இங்கேயும் சொல்ல முடியாமல் அங்கேயும் சொல்ல முடியாமல் சந்திரகுப்தன் வந்து ஏன் வந்து கோமதி மகோத்சவம் இல்லை அப்படின்னா சாணக்கியன்தான் பணம் சொன்னார் அப்படின்னு அவரால் பட்டுன்னு போட்டு உடைக்க முடியல அதே சமயத்தில் இப்போ சாணக்கியனை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ போய் அழைச்சிண்டு வான்னு அனுப்புகிறான் இப்போ சாணக்கியனை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போயின்ட்டு இருக்கார் இப்போ இவர்கிட்ட போய் சந்திரகுப்தனானவர் கௌமதி மகோத்சவத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது புரியுறதா உண்மையும் சொல்ல முடியாது எல்லாம் என்ன இந்த சேவா தர்மத்தனுடைய கஷ்டம் ஓகேவா பர்த்ரகி சொல்ற மாதிரியே இருக்குல்ல ஆமா பத்ரஹதி இந்த மாதிரி ஒன்னு இருக்கு ஒரு ஸ்லோகம் கூட பரிக்ரமிய அவலோக்கியத்த இதம் ஆச்சாரிய இதம் ஆர்ய சாணக்கியசிய கிரகம் யாவது பிரவிசாமி இது வந்து சாணக்கியனுடைய வீடு உள்ள ஆச்சாரிய கிரகம் யாவத் பிரவிஷாமி பிரவிஷ்ய அவலோக்கியச்ச அஹோ ராஜாதிராஜ மந்திரின விபூதி ராஜாதிராஜ வான சக்கரவர்த்தியினுடைய மந்திரி அவருடைய கிரக விபூதி அந்த கிரகத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அந்த வைபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் उपलशकलमेतत् भेदकं गोमयानां वटुभिरुपहृतानां बर्हिषां स्तू, स्तूपमेतत् शरणमपि समिद्भिः शुष्यमाणाभिराभिः विनिर्मितपटलान्तं दृश्यते चेत्कुट्यं नेक्स्ट् क्लास् ल पक्लं वा